ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் நியூ வால் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங் அதுவும் அக்ரலிக் பெயிண்டிங் வச்சு பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற கேன்வாஸ் சைஸ் வந்து 25x30 cm அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் லெமன் எல்லோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து ஃப்ளாட் ப்ரெஷ் நம்பர் 11 உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இப்போ கேட்மியம் எல்லோ டீப் ஹியூ வந்து யூஸ் பண்ணுறேன் இதையுமே வந்து அப்படியே பெயிண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு வாட்டர் வந்து பெயிண்ட் ப்ரஷில் எடுத்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன் பிளெண்டிங் தான் வந்து எல்லா பெயிண்டிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டெப் அது பண்ணலனா வந்து பெயிண்டிங் வந்து ஃபுல்லாக ஃபினிஷே ஆகாது அது அது நல்லாவே இருக்காது ஸோ எப்பயுமே வந்து பெயிண்ட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க தேர்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளோரல் பிங்க் அண்ட் ஒயிட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டோனையுமே வந்து அதே மாதிரி தான் கடைசியில் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கணும் பிளெண்டிங் பண்ணும்போது வந்து 1 or 2 times வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க நீட்டாக இருக்காது ஸோ 5 to 6 times வரைக்குமே வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பெயிண்டிங் வந்து நீட்டாக வந்து இருக்கும் அதுக்குன்னு வந்து நிறைய வாட்டர்லாம் வந்து ஆட் பண்ணி பண்ணாதீங்க அது பெயிண்ட் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடும் ஸோ நம்ம ஃபோர்த்தாக யூஸ் பண்ணுறது வந்து பர்பிள் ஆனால் எங்கிட்ட பர்பிள் இல்லை அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரஷன் ப்ளூவும் கேட்மியம் ரெட் ஹியூவும் வந்து யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் அந்த பர்பிள் வந்து கரெக்டாக வரும் இப்போ அதே மாதிரி தான் கடைசியில் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குறது வந்து கோபால்ட் ப்ளூ இதுதான் வந்து கடைசியாக வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதுவும் வந்து கடைசியாக சேர்த்துட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டோனையுமே வந்து நம்ம பிக்சர் வந்து வரையணும் இப்போ வந்து நான் வரையிறது வந்து அந்த டேண்டலியன் ஃப்ளவர் வந்து இருக்கும்ல அதுதான் வரைய போகிறேன் இதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட் ப்ரஷ் வந்து ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 4 இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி தோணியுமே வந்து இங்கே அந்த ப்ரௌன் கலர் அதாவது ஒரு குட்டி குட்டியாக இது இருக்குல்ல இதுக்கு அதாவது நான் ரெட் கலராக மார்க் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து பெயிண்ட் ப்ரெஷோட பேக் சைடு யூஸ் பண்ணி தான் வந்து அந்த டாட்ஸ்லாம் வச்சேன் இப்போ கடைசியில் வந்து இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன்ல அதெல்லாம் வந்து நான் மார்க்கர் வச்சு தான் பண்ணேன் மார்க்கர் வச்சுட்டு இப்போ இந்த யூ லவ் அது இருக்குல்ல அதெல்லாம் வந்து உள்ளே பெயிண்ட் மொத்தம் அடிச்சுக்கிட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பெயிண்டிங்கை வந்து பண்ணிட்டு ஆச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஆர்ட்ஸ் அண்ட் நியூ வால்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்